ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஊரூரில் ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார். அவர் ரொம்பவும் நேர்மையும் கண்ணியமாகவும் அவரோட தொழிலை செஞ்சுட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு அப்பாவும் பையனும் வராங்க. அந்த அப்பா அந்த ஆட்டோக்காரரை பார்த்து, யோ, ஆட்டோ பல்லா வரதுக்கு வருமா? அரை மணி நேரமாக பஸ்ஸே கிடைக்கலன்னு ஒருவித எரிச்சலோட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆட்டோக்காரர், இல்லைங்க, இந்த ஆட்டோ மட்டும் இல்லை, இந்த ஸ்டாண்டில் உள்ள எந்த ஆட்டோவும் அந்த பக்கம் போகாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த அப்பா அவர் பையனை கூப்பிட்டு கோபமாக அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டால் இன்னொரு அப்பா தன்னோட பொண்ணுக்கிட்ட, அச்சச்சோ, இந்த ஸ்டாண்டில் உள்ள எந்த ஆட்டோவும் பல்லாவரத்துக்கு போகாதாமடா, வா வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி அவங்க அப்பா கூட நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆட்டோக்காரர் வேகமாக அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் வழிமறிச்சு, சார், நீங்கள் பல்லாவரத்துக்கு தானே போகணும், வாங்க சார், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அவர் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட, சார், இப்போ தான் ஒருத்தர் வந்து ஆட்டோ பல்லாவரத்துக்கு போகுமான்னு கேட்டதுக்கு இங்கே உள்ள எந்த ஆட்டோவுமே போகாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ என்கிட்ட அதே பல்லாவரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பக்கத்தில் உள்ள டீ கடையில் தான் நான் இவ்வளோ நேரமாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போது பஸ் ஸ்டாப்பில் நீங்களும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போது ரெண்டு பேரும் உங்களோட பிள்ளைங்கக்கிட்ட பேசினது என் காதில் விழுந்துச்சு. அவர் பையன்கிட்ட எங்கள் ஆட்டோவெல்லாம் காமிச்சு நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலன்னு வையன், இதோ இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டிட்டு சுத்த வேண்டியதுதான், அப்புறம் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னார். ஆட்டோ ஓட்டுறதுங்கிறது அவ்வளோ கேவலமான தொழிலா என்ன? அதான் அவர்கிட்ட நான் அப்படி ஒரு பதிலை சொல்லி அனுப்பினேன். அதே சமயம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டை காட்டி நீ மட்டும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனேன்னா இந்த ஆட்டோக்காரங்களோட வாழ்க்கை தரத்தெல்லாம் உயர்த்தலாம். இவங்கள மாதிரி பல குடும்பங்களுக்கு நீ உதவுற மாதிரி ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணலாம். இவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு ஏதாவது உன்னால் பண்ண முடியும். அதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும்னு சொன்னீங்க. அதுவும் என் காதில் கேட்டுச்சு. அதான் உங்களை பல்லாவரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறாரு. இதுதாங்க டூ வேஸ் ஆஃப் பேரண்டிங். ஒரு பேரண்டிங் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த பையனோட அப்பா சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு பேரண்டிங் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சிறந்த எடுத்துக்காட்டு. பி கேர்ஃபுல் வித் த வேர்ட்ஸ் யூ சூஸ் வென் யூ டாக் டு யுவர் கிட்ஸ். ரெண்டு பேரண்ட்டுமே நல்லா படிக்கணுங்கிற நல்ல விஷயத்த தான் சொன்னாங்க, ஆனால் அதை கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் த டிஃப்ரென்ஸ். குழந்தைகளுக்கு எப்பவுமே மற்றவங்களோட தரத்தை உயர்த்த சொல்லியே பழக்கப்படுத்துங்க. யாரையும் தரம் தாழ்த்தி பார்க்கக்கூட பழக்கப்படுத்திடாதீங்க. நாளைக்கு அவங்களோட பார்வை உங்கள் பக்கம் திரும்புங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா தரம் உயர்த்துறது மட்டும்தான் கல்வியோட குணம். உன் வாழ்க்கை உன் கையில்.